श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे शान्तिमङ्गलसूत्रताम् पुरतळ्वनुडिय அத்தியுதமான இந்த வரதராஜ ஸ்தவத்தில் இன்றைய தினம் 63வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவித்த விதத்தில் நாம்களும் இப்போ தேவப்பெருமாளை அனுபவிக்க போகிறோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்கா ஆச்சாரியாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அர்த்தம் சொல்ல முடியும். அவ்வளவு அர்த்தங்கள்லாம் அப்படியே பொதிந்து இருக்கின்றன இந்த ஸ்லோகத்துக்குள்ள. அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு அடியனால முடிந்த வரைக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது 63வது ஸ்லோகம். இது परिजन परिदर्हा भूषणान्यायुधानि कवर गुणगणाश्च ज्ञानशक्त्याः दयस्ते परमपदमथान्दान्यात्मदेहस्तथात्मा वरद सकलमेतत् संस्कृतार्थं चकर्थ. அழ்வானுடைய அனுபவமே அனுபவம். அழ்வான் இந்த வரதராஜ ஸ்தோத்திரத்தை துவயத்தினுடைய விவரணமாக சாதிச்சார் என்பதாக பெரியோர்களுடைய திருவள்ளம். சக்தி சக்திகிரி மத்தசே கிரகான்னு ஆரம்பிச்சு சீனதின்மிதி மபாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு. அந்த சீனதின்மிதி மபாரம் அப்படின்னு சொன்னதுனால அந்த சீன சப்தத்தினுடைய அர்த்தத்தை சாச்சுட்ட. அதுக்கப்புறமா அந்த முதல் தசகத்துல அந்த திருவத்தி மலையை பத்தி சாதிக்கிறார். அந்த ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்லச்சு அந்த நாராயண சப்தத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற நாரம் எம்பெருமானும் சேர்ந்தது நரசப்தத்தினால திருமாலை சொல்லி அவரை சேர்ந்த வஸ்துக்கள் என்பதனால நாரசப்தத்தினால சொல்றோம். அதுல முக்கியமாக தேவைப்படுமாவை எழுந்திரல் இருக்கிற இடமாக இருந்திருக்கிறது. அவனை சேர்ந்த இடமாக இருக்கிற திருவத்தி மலையை சாதிக்கின்ற. அதுக்கப்புறமா அந்த நாராயணசப்தத்துல குணம் எம்பெருமானுடைய குணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற. அதையால குணாயுத்தம் லோகே குணக்கு உபதம் மங்களபரம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 10 ஸ்லோகங்கள் இந்த எம்பெருமானுடைய குணங்களை பத்தி சொல்லி அதுக்கு முக்கியமான ஒரு பிராதாரியம் இருக்கிற நாள் திருக்கல்யாண குணங்களை இந்த 2வது தசகத்துல அனுபவிக்கிறார் ஆழ்வான். இதுக்கப்புறமா ஆரம்பிச்சு திவ்யமங்கள விக்கிரகம் அந்த நாராயண சப்தத்துல சொல்லச்சு திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லிருக்கு. அந்த சிவன் நாராயண சரணம்னு சொல்லச்சு சரண சப்தம் வந்து அந்த எம்பர் திருவடின்னு சொல்றது இருக்க அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை குறிக்கிறது திருமேனியை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த திருமேனியை குறிக்கிறதாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அந்த எம்பெருமான் தேவப்பெருமானுடைய திருமேனி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பாணிபாத பதனேட்சண சப்தைகி அம்புஜான் எபதிசன் வரத சொன்னு இந்த 21வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தை நாம் அனுபவத்தை நாமளும் உங்களோட சேர்ந்து அனுபவிச்சோம்.
திருவடி வரைக்கும் திருவடியில் இருக்கிற நகங்கள் வரைக்கும் அந்த தெய்வமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வான். அர்த்தாத் அந்த பிரசங்காத்து பெருமாளுடைய திருவடின்னு சொன்னோம்னாக்க அந்த கங்கை ஞாபகம் வராது, இருக்கவே இருக்காது. அந்த திருவடியிலேருந்து உண்டான கங்கை அயல அந்த கங்கையினுடைய மேன், அந்த கங்காவதரணத்தை பற்றி போன ஸ்லோகத்தில் ஆழ்வான் அனுபவித்தார். இது எல்லாம் ஆன பிற்பாடு இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க, இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையும் எம்பெருமானுடைய ஒவ்வொரு விஷயமுமே அவருக்காக இல்லை நமக்காக. அந்த ஸ்வரூப ரூப விபவங்கள்னு சொல்றது எல்லாமே பரார்த்தமாக பெருமான் தனக்காக எதையுமே பண்ணிக்கலையா, பரார்த்தமாக சொல்லச்சு ஆசிரிதார்த்தம் சக்கர்த்தன் யாரெல்லாம் எந்திரமான ஆசிரியிக்கிறாளோ அவர்களுக்கு தொண்டு புரிகின்றாளோ அவனே கதி என்று நினைக்கிறார்களோ, என் முகூர்த்தம் கடம் வாபி வாசுதேவோ நச்சிரித்தேன்னு ஆப்ராந்தி தன்மஹிரம்னு ஒரு முகூர்த்தமோ ஒரு கணக்காலமோ அந்த எந்திரமானம் நினைக்காத போயிட்டோம்னாக்க அது ஒரு பெரிய அனர்த்தம் வந்துட்டா மாதிரி யார் நினைக்கிறாளோ. முன்னானால் பட்டினி என்பது என்ன, உபவாசத்தினா என்னைக்குன்னா என்னைக்கு நமோ நாராயணான்ற அட்டாட்சர ஜபம் பண்ணாத நாள் இருக்கா அன்னைக்குதான் வந்து பட்டினி நாள், தவிர மீதி நாள்லாம் பட்டினி நாள் இல்லை, உபவாசம் இருக்கிற நாள் இல்லை. என்ன அவளுக்கு எல்லாம் ஹரகம் போக்கிய போஷகமா எல்லாமா இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களும் எம்பெருமானுடைய சிரேஷ்டித்தங்களும் அந்த தேவப்பெருமாளே எல்லாமா இருந்துருக்கு. ஆகையால ஆசிரியா துணிச்சக்கான இந்த தேவப்பெருமாள் தனக்கு எல்லாரும் தனக்கு தேவப்பெருமாளுக்கு போகணும்னு நாம் ஒரு நாள் வெளியாருன்னு நினைக்கிறான், ஆனா அது இல்லையா, அது எல்லாமே ஆசிரித்தாளுக்காக சொல்லும். அவராது துவராமல் அருளாழி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி எம்மானை கண்ட கால் என்று சொல்லின்னு நம்மாழ்வார் பாரித்தார். அவருடைய ஆவி போறதுக்கு முன்ன, அதாவது அந்த பிராணம் அந்த சரீரத்திலேருந்து போறதுக்கு முன்ன ஒன்னையே நினைச்சுட்டு இருக்கிற நம்மாழ்வார்கள். அதையெல்ல நீ தேவை சாய்க்காத போயிட்டே, நீ அவரை ஒண்ணு பார்க்காத போயிட்டே இருந்தாக்க அப்ப அவர் பிராணம் அவர் சரீரத்துல நிக்காது போயிடும். அது போறதுக்குள்ள நீ கெட்ட பேர் எடுத்துக்காத ஒரு நல்ல காரியம் பண்ணுன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு. அருளாழி வரிவண்டே யாம் இவன் பிழைத்தோம் என்று. இவன் என்ன சாதாரணமான மனுஷன், இவனுக்கோசரமா நம்ம போய் வரணும் அப்படின்னா இல்ல இல்ல உனக்கு நீ புகார் குடிக்கணும், உனக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும். நியாயமா ஒரு தலைமகள் தலைவன் நினைச்சு ஏங்கி அந்த ஏக்கத்தினாலேயே பிராணமா விட்டுட்டாள்ன்ற ஒரு கெட்ட பேர் வந்துடும். இப்படி போனா போயிட்டு போறது எப்படியானா வந்துட்டு வருவோம்னு சொன்னா அது கேட்கல. அருளாழி புக்கடவீர் அவர் மீகி ஒரு நாள் என்று சொல்ற நீ கருட வாகனத்துல ஏறிடுவா அப்படின்ட்டு, இது என்ன ஒண்ணு கட்டளை போடுறது எனக்கு எப்படி சொல்றதோ அப்படி வந்துட்டு போகணும்னு பெருமாள் சொல்ல முடியாது, கிடையாது, அவரால் சொல்ல முடியாதா. ஆழ்வார் என்ன பாரிக்கின்றாரோ அப்படியேதான் வரணுமா, ஆழ்வார் ஒன்னு கருட வாகனம் மேல சேவிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படியே வரணும் அப்படின்னு. சரி எங்காத்துக்கு வந்து எனக்கு சேவை கேட்டா போற, நான் ஜன்னலால ஒன்னு பாத்துக்கிறேன் நான், ஏன்னா உனக்காக ஒருத்தம் போய் ஒரு நீச்சமா அதிநீச்சமா இருந்திருக்கிற ஒருத்தருக்காக அந்த தேவ பெருமாள் கருட வாகன சேவையா அப்படியே வந்து சேவை சாய்க்கிறேன்னு சொன்னோம்னாக்க அவருடைய ஒரு பரத்துவத்துக்கு ஒரு இழுக்கு இல்லையா அப்படின்னா, சரிப்பா எனக்காக நீ எங்க ஆத்துக்கு வரவானா நான் இருக்கிற தெருவில் வந்தா போறோம், அவர் மீது ஒரு நாள் என்று அருளாழி பூக்கிடவீர் என்றெல்லாம் சொல்லி இப்படி ஆழ்வார் பிரார்த்தனை பண்ற அந்த பிரார்த்தனையை ஏற்றுண்டு இன்றளவும் இந்த வருஷம் உத்துக்கு அவருக்கே கிடைக்கல, நம்ம வரைக்கே கிடைக்காது, நமக்கு எங்கிருந்து கிடைக்க போறது. அதையில இன்றளவும் அந்த தேவப்பெருமாள் கருட வாகனத்தோட நம்ம வரைக்கும் தேவை சாதிச்சுருக்கு. அப்ப தேவப்பெருமாள் கருட வாகனத்துல எழுந்திரலருந்து அது தேவப்பெருமாளுக்கு சந்தோஷத்துக்கா இல்ல நம்மாழ்வா இருக்கா அப்படின்னா அது நம்மாழ்வா இருக்காக தானே, அது தேவப்பெருமாளுக்காக இல்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்ற வரது சகலமேட்டது சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தா அப்படின்னு, ஏதத் சர்வம்
சகலம் இது எல்லாமே சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தன்னார். அந்த ஆசிரிதாளாக இருந்திருக்கிற உண்மையே செப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கிறவாளாக இருந்திருக்கிற அவர்களுக்காக நீ ஆக்கினாய்ங்க என்னெல்லாம் அப்படி பண்ண சொல்லி பார்க்கணும். நதே ரூபம் நஜாக்காரகா நாயுதாமி நஜாஸ்பதம் தசாபி புருஷாக்காரகா பக்தானாம் தொம் பிரகாசத்தை பெருமாள் எழுந்திரள் இருக்க அவருக்கு என்ன ரூபமா இருக்கு, எப்படிப்பட்ட ரூபம், எப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தோட எழுந்திருக்கு, அவருடைய ஆயுதங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த ரூபமும் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. ஆனா பின்ன அவர் பார்த்தோம்னா இப்படி சத்துபுஜத்தோடையும் திவ்யாயுதங்களை சமர்ப்பிச்சுட்டோம், திவ்யாலம் திவ்ய பூஷணங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு இப்படி பீதாம்பரத்தோட அப்படி பிரமாதமா பிரகாசிக்கிறாரு அந்த தேவ பெருமாள் அவர் எதுக்காக அப்படின்னா தசாபி புருஷாக்காரா பக்தானாம் தொம் பிரகாசத்தை உமக்குன்னு ஒரு ஆக்காரம் இல்லாட்டா கூட இப்படி புருஷாக்காரனாக பரமபுருஷனாக இருந்தது பக்தாளுக்கு சேவகாரிக்கிறதுக்காக இருந்திருக்கா. நதே ரூபம் நஜாக்காரா நாயுதானி நஜாஸ்பதம் தசாபி புருஷாக்காரா பக்தானாம் தொம் பிரகாசத்தைன்னு இந்த ஜிதந்தா ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல ஆழ்வான் விஸ்தாரமா சொல்லி சொல்ற இதுதான் நாம இப்ப அனுபவிக்கப்படும். பரிஜன பரிபருஷம் நியாயுதானி கவர குணகணான சக்தியாதயஸ்தே பரமபரம தாந்தான்யாத்மதேகஸ்ததாத்மா அந்த எந்திரமானுக்கு பரிஜனங்களாக இருந்திருக்கா ராணந்தன் கருடன் விஷக்கேதன் இப்படி எத்தனையோ பரிஜனங்கள்லாம் இருக்கா. இந்த ஸ்லோகார்த்தத்தை என்ன சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ஒவ்வொன்றத்துக்கும் விவரணத்தை எவ்வளவு முடியுறதோ அவ்வளவு பார்க்கலாம். பரிஜன பரிவர்காக அப்படின்னு பரிஜனமாக இருந்திருக்கிறோம் அனந்தகருட விஷக்கனர் அவள்லாமும் பரிபருக சப்தத்தினால சொல்றது கொடை சாமரம் விசிறி திண்டு இப்படி பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற மொத்த இப்படி எல்லாமே இதெல்லாம் பரிபருகங்கள். இது பரிஜன பரிபருகங்கள் இது ரெண்டுமே இவைகளும் பெருமாள் அனந்தமான திருவாபரணங்களை காத்திருக்கு அப்படியே தாட்சல்யமா பிரகாசிக்கிற அந்த தேவ பெருமாள் பூஷணாமி ஆயுதானி அந்த திருக்கைகள்ல திருவாழி திருச்செங்க சமர்ப்பிச்சுருக்கார், கதையை சமர்ப்பிச்சுருக்கார். இந்த சமயத்துல தேவ பெருமாள் வில்லு அம்பையும் சமர்ப்பிச்சுக்கிறார் அனுஷ்டான குலோத்சவத்தின் போது. இப்படி சகல ஆயுதங்களையும் பெருமாள் சமர்ப்பிச்சுருக்கு. இந்த ஆயுதங்கள் பிரபர குணகணாச்சன் அந்த பெருமாளுக்கே ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு குணங்கள், அது என்ன கொஞ்ச நிஜமான குணங்களா, எப்பேற்பட்ட குணங்கள், ஒன்னொன்னு சாதாரணமான குணங்களா அப்படின்னு வாத்சல்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரியன்னு சொல்லி எவ்வளவோ குணங்கள் இந்த கல்யாண குணங்கள் எல்லாமே இந்த குணங்கள்லாம் இருந்தா எல்லாரும் தேவ பெருமாளை கொண்டாடுவான்றதுக்காக அந்த குணங்கள்லாம் அவரிடத்துல இல்லையா. அப்ப எதுக்காக அந்த குணங்கள்லாம் பெருமாளிடத்துல இருந்துருக்குன்னா ஏற்கனவே ஆழ்வான் சொல்லிட்ட குணாயஸ்தம் லோகே குணசிதுபதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்தி ஸ்ரீதர சொர்க்கதையா லோகத்துல ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் சொல்றது எதை கொண்டு சொல்லுவான்னா அவனிடத்துல இருக்கிற குணங்களை கொண்டுதான் நல்லவன் கெட்டவன் சொல்லி சொல்லுவா. இது லோகத்துல இருக்கிற ஒரு இயல்பு. ஆனா இது ஒன் விஷயத்துல விபரீதமாயிட்டுதான் மாறி போயிட்டு அப்படின்ற சுவாமி என்ன ஆயிடுச்சு இந்த குணங்கள்லாம் தேவ பிரபாயத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டனால அந்த குணங்களுக்கு ஏற்றம் வந்துதான். ஆகையால அந்த குணங்களை பத்தி சொல்லியிருந்தார். அந்த குணங்கள்லாம் இப்படி உத்கிருஷ்டமான மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற குணங்கள் எல்லாம் அந்த தேவ பெருமாளை ஆசிரியத்தை நிரம்பெறுகின்றன என்ற
அந்த குணங்கள்லாம் இருக்கிறது கூட எதுக்காக தனக்காக இல்லை அசிரிதாக்கம் என்பதாக சொல்லி சொல்றார். அந்த தேவப்பெருமாள் சொன்னச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சசிகிரி மகாத்மியத்துல சாதிக்கிறது வம்பின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி எம்மான் என்றும் பெருமாமகளை பெற்றும் என் நஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் வியப்பா விருதுபடி கரை புரண்ட கருணைக்கடலை எவ்வண்ணும் பேசுவீர் ஈதன்ன பாங்கன் கரை புரண்ட கருணைக்கடல் அந்த தேவப்பெருமாள் சொல்லச்சே அருளாள பெருமாள் அருளாழி எம்மான் பேரருளாளன் என்றெல்லாம் சொல்லிட்டு இப்படி இத்தனை விஷயமும் இது தேவப்பெருமாளுக்கு ஏற்றமா தனக்கு ஏற்றத்துக்காக இப்படி கொண்டாடக்கூடிய ஒரு உத்தமமான குணங்களோடு தேவப்பெருமாள் இருக்காருன்னா தனக்கு ஏற்றத்துக்காக இல்லையா இவை எல்லாமே ஆசிரித்தார்த்தம் கஷ்ட அப்படின்னார் எப்படின்றத அப்புறமா நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஞானசக்தியாக பெருமாளுக்கு சொல்லச்சு மிகச்சிறந்ததாக சொல்றது ஞான பலைஸ்வரிய வீர சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு உத்கிருஷ்டமான குணங்கள் அந்த ஆறு குணங்களும் அந்த தேவப்பெருமாளிடத்துல இருக்கு. அந்த குணங்கள்லாம் இருக்கிறது எதுக்காகன்னா அவருக்கு ஒரு அதனால செய்யறது இல்லையா ஆசிரித்தார்த்தம் அதுவும் ஆசிரித்தார்த்தம் தான். இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் இங்க இருக்கிறதுக்கு இவாளுக்கு ஆசிரித்தாளுக்கு இருந்தா கூட இருக்கட்டும் அவருக்கு நிரந்தரமான வாசஸ்தலமாக இருந்திருக்கிற பரமபதம் இருக்கு அந்த பரமபதமும் ஆசிரித்தார்த்தமா அச அண்டானி ஆத்ம தேகதா ததாத்மா இத்தனை அண்டங்கள் இவ்வளவு நோக்கங்கள் எல்லாமே பெருமாளுக்கு ஒரு பெருமாளுக்காக உகப்புக்காக இல்லை ஆசிரித்தார்த்தம் இவ்வளவு எண்ணத்துக்கு அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகமே அவர் அடியார்களுக்காக தானா அத்தகாட்டில் இன்னும் ஒத்திரியா நம்ம எல்லாரும் சொல்றோம் திவ்யாத்ம ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது அதுவும் ஆசிரித்தார்த்தம் தான் ஆசிரித்தார்த்தம் தகர்த்தான்னு சொல்லி சொல்ற இதனுடைய விரிவதம் பார்க்கணும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பரிகண பரிபரசாக இந்த பரிகண பரிபரசாக பரிகணத்தை மாத்திரம் எடுத்துக்கணும் கைங்கரியம் பண்றவார்கள அவ மொத்த பேரு எட்டு அத்தனை பரிஜனங்களும் கைங்கரியம் பண்றவா யாருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடா தேவப்பெருமானுக்கு தான் கைங்கரியம் பண்ணக்கூடா அந்த தேவப்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுனால அது தேவப்பெருமானுக்கு தானே ஏற்றோம் இத்தனை பேரு அது யாருக்காக இத்தனை பரிஜனங்களும் யாருக்காக வந்திருக்கா தேவப்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக மரதத்தவ விலோகயந்தி தன்யாகான்னு சொல்ற இந்த தன்யாகான்ற சப்தத்துல சொல்லச்சு யார் இந்த தேவப்பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனிய சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்காளோ அவள்லாம் தன்யாகன்னு சொல்றார். அந்த தேவப்பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனி அப்படியே கவசம் இல்லாத திருமேனியை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அச்சகாண்டம் வேற யாராலையும் சேவிக்க முடியாது நம்மளால சேவிக்க முடிஞ்சதெல்லாம் அவருடைய திருமுக மண்டலம் ஒண்ணுதான் சேவிக்க முடியும் மீதி எல்லாம் கவசத்தோட எழுந்துள்ள இருக்க அப்படிதான் நாம் சேவிக்கிறோம். அந்த சுவயம் திருமணிய முழுசா சேவிக்கிறவா யாருன்னா அத்தக்கால் தான் அவள் தான் தன்யாள். அப்போ வரதத்தவ விலோகயந்தி அந்த பரிஜனத்துல சொல்லச்சே முக்கியமான பரிஜனமாக இருந்திருக்கிறவா அத்தாணி சேவகம் பண்றவர்களாக இருந்திருக்கிறவா அந்தரங்க கைங்கரியம் பண்றவர்களாக இருந்திருக்கிறவா அர்ச்சக பரிசாரக்கால் மாதிரியா இருக்கிற பரிஜன அடுத்த நிலையில நாம எடுத்து பார்க்கிறோம் வேத பாராயணம் பண்றவா அருள் செயல் தோசியில பண்றவா இப்படி இருக்கிறவாள்லாம் அந்த தேவப்பெருமாளை எழுந்திருட பண்ணுவா அதை வந்து சீபாபம் தாங்கிகளாக இருந்துருக்கிறவா அவருக்கு சக்கரம் சாமரம் கொடை பிடிக்கிறவா கா தாமரம் போடுறவா விசிறி விசிறவா ஒன்றும் வேண்டாம் அவர் சில சமயத்துல எழுந்திருந்துச்சே அந்த திருவடியில இது பண்ணச்சே நடப்பாவாடன்னு சொல்லுவா இந்த கீழே எழுந்துறதுக்கு பட்டு வஸ்திரம் வெல்வெட்டு வஸ்திரத்தை போடுவா அது மேல பெருமாள் எழுந்துருது அதை சுருட்டுறவாளா இருக்கட்டுமே சின்ன குழந்தைகளா இருக்கிறவாள்லாம் உற்சாகமா பங்கு வைத்தர் தண்ணிக்கு பெருமாள் எழுந்திருந்தாருனாக்கா அதுவும் அந்த தேவப்பெருமாள் எழுந்திருந்துச்சு இந்த தாயார் சந்தைக்கு அவ்வாறு தாயாரோட எழுந்திருந்த சமயம் அது அந்த சமயத்துல பார்த்தோம்னா நடப்பாவாடு போட்டுட்டு பெருமாள் அதுல எழுந்திருந்தது அதுல சின்ன பசங்களா இருக்கிறவாள்லாம் இதாச்சுன்னா அந்த இடம் வச்சுன்னா அந்த இடம் அந்த இடத்துக்குன்னு அதை சுருட்டிண்டு பின்னாடியே சுருட்டிண்டு வருது ஒருத்தர் மின்ன கொண்டு போய் விரிக்கிறதுன்னு அவ எல்லாருமே பரிஜனங்கள் தான். தேவப்பெருமாளுக்கு வாத்தியம் வாசிக்கிறவா தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா ஒவ்வொருத்தருமே பரிஜனங்கள் தான். அதுல பாட்டு பாடுறவா உள்கூட சேர்த்து சேர்த்து சமயத்துல பாட்டு பாடுறவா
இதே ஏகாந்த சமயத்துல ஏகாந்த வாகனத்துல போய் எழுந்திரனுக்கு போட ஏகாந்த சேவைன்னு சொல்லுவா, அந்த ஏகாந்த சேவையில எழுந்திரடுவா. எல்லாருமே பரிஜனங்கள் தான், அத்தனை பரிஜனங்களும். யாருக்காக சம்ஸ்கிருதார்த்தம் ஜிகார்த்தா இத்தனை பேர் மூணு பண்ணா பெருமாளுக்கு, இத்தனை பேருக்கும் ஒரு அந்த தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அத்தனை பேருக்கும் அது பண்றாங்க. ஆசிரிதார்த்தம் ஜகர்த்தா தனக்காக பண்ணல, ஆசிரிதாளுக்காக பண்றான்னா அந்த பரிஜனத்துல இருக்கிறதுனால பெருமாளுக்கு இத்தனை பரிஜனமும் சேர்ந்து கைங்கரியம் பண்றதுனால நமக்கு இவ்வளவு பேர் நமக்கு கைங்கரியம் பண்றான்னு பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுன்றத காட்டலாம். இத்தனை பேருக்கு கைங்கரியம் நமக்கு தொண்டு புரிவதனால இத்தனை பேருக்கு சந்தோஷம் வருதுன்னாக்கா இந்த காட்டிலும் நமக்கு வேற என்ன சந்தோஷம்னு பெருமாள் நினைக்கிறேன். ஆகையால எவ்வளவு பேர் வேணாலும் அந்த ஆசிரியர் லிஸ்ட்ல, அந்த கைங்கரிய பரிஜன லிஸ்ட்ல எவ்வளவு சேர்த்துக்கணுமோ அவ்வளவு சேர்த்துக்கிறாராம். சுவாமி சாய்கிறார் தேசிகன், நயன முகழகி விப்ரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யா கேட்டுட்டு வரத பவதா சந்ததம் பௌழையந்தா அப்படின்னு. உன்னுடைய பரிஜனத்துல ஒத்தமா இருக்கணும்னாக்க அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த தேவப்பெருமாள் சேவைக்கு இத்தனை பரிஜனங்களும் எப்படி தேவப்பெருமாளை சேவிக்கிறார், எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான்னு அத்தனை பேரும் கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டுறதும், தார தாரையா ஜலம் கொட்டுறதும், அப்படியே பெருசு பெருசா ஒவ்வொரு கண்ணு முத்து முத்தா முத்து முத்தா கண்ணீர் வழியிருந்தான். அப்படி அந்த கண்ணீரோட கூட தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கானா அத்தனை பேரும். அப்ப அத்தனை பேருக்கு அவ்வளவு ஆனந்த பாஷ்பம் ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இத்தனை பரிஜனங்களை அவர் ஆக்கினார். பரிஜனம் பரிபர்காக அப்படின்ற இந்த பரிபர்கன்றது கூட தாமரம் விசிறி இப்படி பெருமாளுக்கு போக்கியமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் வடக்குடுத்த பெருமாள் இடப்பாரு. அவருக்கு நிழல் இல்லாத இருந்துன்றது போது அவருக்கு தான் அது போக்கியம். அது என்னத்துக்கு ஆசிரிதார்த்தம் சக்கரசாமி விசிறி சொல்ற விசிறி விசிறுற விசிறி விசிறினா யாருக்கு சந்தோஷம், யாருக்கு காசு அடிக்கிறதோ அவளுக்கு தான் சந்தோஷமா இருக்கும் போக்கு. கொடை போடுறது, விசிறி விசிறிக்கிறது, ஒரு திருந்தா இருந்துருக்கிறது, அப்படிலாம் ஒன்று சொல்லியிருக்க. இது என்ன இதில் போய் ஆசிரியார்த்தம் சக்கரசன்னு இந்த ஒரு அச்சேதனமான வஸ்துக்களை ஆசிரியார்த்தம் இவாளை போய் கொடை போய் இது பண்ணிக்க போறா, இவாளை அந்த திண்டல் போய் உட்காந்துக்க போறா, ஆசிரியார்த்தம் சக்கரசன்னு சொல்றாரு. இது எப்படி ஆகும்னு அடுத்த கேள்வி நமக்கு வருது. அதுக்கு பார்க்கணும் அந்த கைங்கரிய பரவல்ல, அதாவது தேவப்பெருமாள் கைங்கரியம் பண்றவாள்ல அந்த கொடை போடுற வாண்டுவா ஒரு தனியா இருக்கா, அந்த கொடையே ஒரு அழகு, அந்த கொடை போடுறதுக்கு என்னவே அதுக்கே கூட ஒரு பத்து பேர் இருக்குன்றப்பா இந்த அங்க அங்க எல்லா இடத்துல வாகனத்தை ஏற்றி கொடுக்கறது இறக்கி வைக்கிறது இது பண்றதுன்னு அந்த கொடைக்கு முன்னாடியே ஒரு பத்து பேர் போறா, அதனால அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படும். தாமரம் விசிறிட்டு போறா, அதுவும் தேவப்பெருமாள் சொன்னது இல்லை தாமரம் விசிறது இருக்க, அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாகனத்துல பார்த்தோமா நாங்க ரெண்டு அச்சுக்காகவும் தாமரம் விசிறின் இருப்போம், அந்த தாமரம் விசிறத்தை பார்த்தா ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் மேல கையை தூக்கி அந்த பெருமாளுக்கு விசிறி தாமரம் விசிறிட்டு போற விசிறி விசிறுவா. இந்த விசிறி வரைக்கே அந்த விசிறியும் எதுக்காக ஏற்பட்டதுன்னா தேவப்பெருமாளுக்கு கை தேவப்பெருமாளுக்காக தான் ஏற்பட்டது, வேற விஷயம். ஒரு பெரிய பெரிய விசிறி அழகழகா அப்படியே இருக்கும், வெள்ளட்டு விசிறியா இருக்கும். ஏகாந்த சேவையில் ஏழைச்சி பெருமாளுக்கு ஏழைச்சி பார்த்தோம்னா ஒரு பத்து விசிறிய பத்து பேர் சேர்ந்த மாதிரி இருந்து பெருமாளுக்கு விசிறிண்டே இருக்கும். இப்ப எத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷம், தான் விசிறி பெருமாளுக்கு திருவாள வட்டம்னு சொல்லுவான். அந்த இடத்துல இந்த திருக்கத்தி நம்பிகள் பண்ணா ஒரு கைங்கரியம், அந்த கைங்கரியம் தனக்கு கிடைக்கணுமே தனக்கு கிடைக்கணுமேன்னு இதுக்கு பின்னாடியே ஒரு பத்து பேர் போயிட்டு இருப்பான். அவ்வளவு தூரம் போவான்னு பெருமாளுக்கு தீவெட்டி முதல்ல சமர்ப்பிச்சுட்டு போவா, அதுக்குன்னு ஒரு பத்து பேர் இருப்பான். நாமும் இது சமர்ப்பிக்கணும், நாமும் இது சமர்ப்பிக்கணும்னு. நாவல்பாக்கம் சுவாமி வேத பாராயணம் இல்லாத காலத்துல எப்பெல்லாம் வேத பாராயணம் உண்டோ அந்த சமயத்துல வேத பாராயண கோஷ்டியில எழுந்திரல் வரும். வேத பாராயணம் இல்லாத இது பாராயணம் முடிஞ்சதுக்கோடு உள்ள எழுந்திரலுச்சு அந்த தீவட்டியை வாங்கி தான் கையில குடிச்சுட்டு போறேன். இப்ப அந்த தீவட்டி எல்லாம் பரிபர்க்கம், இதை கொண்டு ஒரு ஆசிரியருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுன்னாக்கா எத்தனை வேணா இருந்துட்டு போட்டோம்னு பெருமாள் சொல்றான். பரிஜன பரிபர்கம் பூஷணான் தேவப்பெருமாள் அவருடைய பூஷணங்கள் கணக்கில் அடங்க அவ்வளவு பூஷணங்கள்னா
ஆனாலும் வியவஸ்திதமாக இருக்கும். இந்த இதனத்துல போய் இப்ப சேவிச்சோம்னாக்கா இது என்ன போகணும், என்ன கருவாபரணம், என்ன கிரீட்டம், என்ன சமர்ப்பிச்சுன்ற பேருனாக்கா இது நமக்கு யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது சித்தமா ஒரே ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு சிரவணம், இன்னைக்கு தினத்துல தேவப்பெருமாள் தீர்த்தவாரி நடந்திருக்கணும், இன்னைக்கு சாயங்காலம் புண்ணியக்கோட்டை விமானத்துல பெருமாள் எழுந்திருக்கணும். இன்னைக்கு என்ன தேவை, எப்படி பெருமாள் எழுந்திருவே தேவைப்படுவோம். உபயநாச்சிமாரோட இன்னைக்கு புண்ணியக்கோட்டை விமானத்துல எழுந்திருவே, அதுலயும் எப்படி எழுந்திருவே. கல்லழிச்ச திருவபிஷேகம், அஸ்திரமான ஒரு திருவபிஷேகம், அது சாத்தின் பெருமாள் எழுந்திருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு திருவாபரணங்களும் அந்த பெருமாளுடைய கடுக்கனை பார்க்கணும். தேவப்பெருமாளுடைய கடுக்கன் எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட அந்த பனச வைரம், அந்த பட்ட தீட்டாத வைரத்தால ஆன கடுக்கன் வருது. அது எவ்வளவு தூரம், எவ்வளவு மாலையெல்லாம் சமர்ப்பிச்சிருந்தா கூட அந்த கடுக்கன் தனியா வெளியில தெரியும். அதெல்லாம் தான் ஒரு அதிகார ஒரு அலங்காரம்னு சொல்லி சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றும் அந்த கட்டி சூத்திரம் திருமார்த்தனாட்சிய அந்த திருமேனியில இருந்துருக்கிற திவ்யாபரணங்கள்ல யஜ்யா புவித்தம், இப்படி மக்கர கண்டி, இப்படி எத்தனை திருவாபரணங்களோ அத்தனை திருவாபரணங்களும் தேவப்பெருமாள் சாத்திட்டு இருக்கிறாங்க. யாருக்காகன்னா இத்தனை திருவாபரணத்தினரோட தேவப்பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வருமா, அதுக்காக நமக்காக இருக்கிறான். அம்மா இருக்கா, குழந்தை இருக்கா, குழந்தைக்கு நாலு எல்கேஜில யூகேஜில இப்பதான் ஸ்கூல்ல அட்மிஷன் போனோம். அந்த பொண்ணு ஒன்னே அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைக்கு யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்மை போட்டு விட்டு அந்த எல்கேஜி போகிற குழந்தைக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டு அதுக்கு சொக்கா போட்டு ட்ராயர் போட்டு சொக்கா போட்டு டை கட்டி அதில் பேட்ச் வச்சு காலுக்கு ஷூ போட்டு லேட் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தை பின்னாடி முதுகில் அந்த பையையும் மாட்டிட்டு அந்த குழந்தைய கொண்டு விடுவா. கொண்டு உடைச்ச குழந்தை இறங்கி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த கையை காமிச்சிருந்து டாட்டா சொல்லிருந்து அவளை பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த வேன்ல ஏறது இருக்க, அந்த பார்க்குற அந்த ஒரு க்ஷணம்தான் ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை கொடுக்கிறது. இதுக்குதான் நம்ம அம்மாவா இருக்கோம், இப்படி குழந்தையை பார்க்கறதுக்கு தான் நம்ம அம்மாவா இருக்கோம்னு ஒரு நிறைவை ஏற்படுத்துறது. அந்த மாதிரி இந்த கைங்கரியத்தில் ஈடுபட முடியாதவாள் கூட இந்த தேவப்பெருமாள் ஒவ்வொரு உற்சவங்கள்லையும் அவர் வெங்கடாத்திரி கொண்டையை சாத்திண்டு முதல் உற்சவம் பார்த்தவனா வெங்கடாத்திரி கொண்டையை சாத்திண்டு இந்த சப்பரத்தில் எழுந்திரங்கிறது சேவிக்கணும். இந்த வானத்தில் வெங்கடாத்திரி அதனுடைய திரும்புகாலில் சேவிக்கணும், ஏகாந்த சேவையில் சேவிக்கணும். அந்த கருடோத்சவத்துக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஆச்சரியமான ஒரு பெரிய தப்பாகாரம், அந்த சுவர்ண தப்பாகாரத்தை சமர்ப்பிச்சுட்டு அந்த கருடோத்சவத்தில் அவ்வளவு மாலைகளையும் சாத்திண்டு அந்த தேவப்பெருமாள் எழுந்திரங்கிறது சேவிக்கணும். இப்படி சேஷ வாகனத்துல சவ்யம் பாதம் பிரசாரிய சித்த துரிதகரம் தட்சிணம் சிந்தையத்வான் சிவைகுண்டத்துல சேவை சாய்க்கிற மாதிரி வைகுண்ட வாசேக்கு நமே பிலாஷகான்னு சுவாமி தேசிக்கின்றாச்சு. எனக்கு இங்கேயே இந்த மாதிரி ஒரு சேவை கிடைச்சிருக்குன்னாக்க எனக்கு சிவைகுண்டத்துக்கு போனோம்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைப்பா அப்படின்ற அந்த கைங்கரியம் மொத்தம் இங்கேயே, அங்கே எப்படி நாம சேவைக்கு போறோமோ அது இங்கேயே நமக்கு சேவை சாதிச்சு நம்மளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரு. இப்படி இத்தா திருவாபரணங்களோட இப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறது, இது பூஷணானி, இந்த பூஷணங்கள்லாம் யாருக்காகன்னா சம்ஸ்கிருதார்த்தம் சக்கரத்தான்னு அவர் மாட்டின்ற நிற்கிறதுக்கோசரம் அவருக்காக இல்லையா, இதெல்லாம் மாட்டின்ற நமக்கு அப்படிதான். இது மொத்தத்தையும் சாத்திண்டு எழுந்திரல் இருந்தாக்க நமக்கு சந்தோஷன்றதுக்காக அவருக்கு அமுதனம் தெரிவிக்கணும். பேருக்கு இழைச்சு பஞ்சாயுதம் சமர்ப்பிச்சுண்டு பஞ்சாயுதத்தோடையும் அவ்வளவு திருவாபரணங்களையும் சமர்ப்பிச்சுண்டு அந்த பேருக்கு எழுற காம்பீரியம் இருக்க அது நேர சேவிக்கிறவாளால் தான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ரங்கநாதன் பார்க்கணும், ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு பாண்டியன் கொண்டையோடு எழுந்திரல்றாக்க அது ரங்கநாதனுக்கே ஒரு அசாதாரணமானது. இப்படி பூஷணின்னு இத்தனை பூஷணங்கள், ஒவ்வொரு பூஷணங்களையும் அந்த எம்பெருமான் ஆசி அது மொத்தத்தையும் சாட்சின்னு இருக்கிறது யாருக்காகன்னா ஆசிரித்தார்த்தம் சம்சிதார்த்தம் சிகர்த்தன்னு நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் சேவிக்கணுன்றதுக்காக தான் இத்தனை பூஷணங்களையும் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறான். பிரவர குண கணாச்சன் ஆயுதாலின்னு
அவருடைய சங்கல்பத்தினாலேயே ஆசிரியர் ரட்சணம் பண்ண முடியும். அப்போ பெருமாளுடைய சொல்லு, நம்ம எல்லாரும் மகாவிசாசத்தோட தான் இருந்துருக்கோம் பெருமாளிடத்துல. அவரிடத்துல சரணாகதி பண்ணுவோம்னா நிச்சயம் நமக்கு பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணுவார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு ஒரு தீர்மானமான விஷயம். அப்படி இருக்கச்சு இந்த பஞ்சாயுதங்களோட அமுதன் என்னத்துக்கோசரம் சேவசாய்க்கணும், இப்படி திருவாயு திருச்செந்தோட எல்லாம் பெருமாள் என்னத்துக்கோசரம் சேவசாய்க்கணும், ஆயுதம் இல்லாட்டா நம்ம ஒத்துக்க மாட்டோமா அப்படின்னா இல்ல, நாம அப்படி வரணும்னு ஆசைப்படுறோமா? இது நம்ம பசங்க எல்லாம் பெரிய உத்தியோகத்துல போறான்னு வச்சுக்கோங்க, இந்த காலத்துல அந்த உத்தியோகத்துக்கு போகிறது அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப என்ன இருக்கிறது தான் சொல்லணும். நம்ம அந்த காலத்துல எல்லாம் நம்ம சொன்னோம்னா இவாளுக்கு ஏற்படாது, இவ பேண்ட்டு ஷர்ட்டு சூட்டு கோட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த தங்கி எல்லாம் கட்டிட்டு அது பெரிய இது பண்ணாக்கா ஒரு போட்டாவோட வந்தாக்கா அது பாக்குறதுல அம்மாவுக்கு சந்தோஷம், இவ்வளோ பெரிய உத்தியோகத்துல பையன் இருக்கான்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. அந்த காலத்துல இருக்கிற அம்மாவுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா வேறு பாராயண கோஷ்டியில மின் கோஷ்டியில பையன் போறானா, ஓ இதுதான் நம்ம புருஷார்த்தம் நம்ம பண்ணிருக்கோம்னு அந்த காலத்துல இருக்கிற வாழ்க்கைலாம் இருக்கிற சந்தோஷம். இது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அந்த சந்தோஷம். ஆனா இங்க தேவ பெருமாள் என்ன பண்றான், ஆயுதானின் இந்த ஆயுதங்கள்லாம் என்னத்துக்கு சமைச்சுக்கிறோம்னா நமக்கு எல்லாம் வந்து ஒரு விசுவாசம் ஏற்படலை. பெருமாள் சங்கல்பத்தினாலேயே நம்மளுடைய அனுஷ்டங்கள் எல்லாம் போக்கடிச்சிருவ, ஆசிரியர்களுக்கு விரோதியா யார் இருக்காளோ அவங்க அத்தனை பேரையும் எம்பெருமான் தன்னுடைய திருவிழத்தாலேயே போக்கடிச்சிருவாருன்றது ஒண்ணு தெரியல. அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் குறைவா இருக்கு. இதுவாறு இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு, நீ விசுவாசம் பண்ணலாம் சுதர்சனாக எழுந்துள்ள இருக்க இங்க திருவாழ்வு சகோஷு தாத்திராஷ்டிராணாம் சதையானி வியதாரியத்துன்னு பெருமாள்ளது திவ்யாயுதத்துல பாஞ்சு ஜன்யத்துக்கு என்ன காரியம், அது எங்கேயும் போறதே இல்லையே. அந்த பெருமாள் கையை விட்டுட்டு வாயி, அதாவது பெருமாளுடைய இந்த வாய் அமுதத்தை பெறுகிறது மீது போதெல்லாம் வந்து கையில பக்கம் தூங்கிட்டு இருக்கு, இதுதானே அது காரியம், இது போய் ஒரு ஆயுதமாகுமான்னு சகோஷு தாத்திராஷ்டிராணாம் சதையானி வியதாரியம். இந்த பாஞ்சஜன்யத்தைக்கு கிருஷ்ணன் பூம் பூம்னு ஊதினான், அங்க எதிர் பக்கத்துல இருக்கிற திருடாட்சியை சேர்ந்தவா மொத்த பேருடைய கிருதமையும் அப்படியே சுத்தினூறு ஆயிடுச்சான், அப்பவே போயாச்சு. அதுக்கப்புறமா யுத்தத்துல போய் அவ நாகம் ஆடுதுன்றது இருக்க அது வெறும் ஃபார்மாலிட்டி தான். முதல்லயே போ பிரபர குணகணாச்சன் பூஷணான் ஆயுதான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்படி இந்த ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டதே இருக்க இதுவே ஒரு அலங்காரமா கூட அஸ்திரபூஷணாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம் பாதராத்திரத்துல சொல்லிருக்கு. இந்த அஸ்திரங்கள் எல்லாமே எந்திரமானது பூஷணமா ஆயிடுச்சோம். ஒரு மிலிட்டரி பரேடு வருது, இந்த மிலிட்டரி பரேடுல பார்த்தோம்னாக்க ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி கையில் வச்சிருக்கேன், துப்பாக்கி வச்சிருக்கேன் மொத்தம் அப்பயே ஷூட் பண்றதுக்காக வச்சுருக்காங்க இல்ல, அது அவனுக்கு ஒரு அலங்காரம், அந்த அலங்காரத்துக்காக அதை வச்சுட்டு இருக்கோம். அது பார்த்தோம்னாக்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரணுன்றிருக்கு. நாம எல்லாரும் சொல்லணுமா, கையார் சக்கரத்தின் கருவாணிக்கமே, கையார் சக்கரத்தின் கருவாணிக்கணும், தேவ பெருமாள் அனுபவிக்கணும், பெருமாள் அனுபவிக்கணும், கையில சக்கரத்தோடு இருந்துருக்கிற பெருமாள் அப்படின்னு அனுபவிக்கணுமா. அந்த பூஷணத்துக்கு ஆயுதங்களை சொல்லச்சே பார்க்கணும், எப்போதும் கைகளான் நெறிமையான் நம்மில் வினை கழிவான், ஒரு க்ஷணம் கூட அவர் கையை விட்டு போகாததாக இருந்திருக்கிறது. திருவாழி ஏந்திரியவனாக இருந்திருக்கிறவன் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் நிச்சயம் போக்கடிச்சிருவான்ற ஒரு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்காக சொல்றது. இது ஆசிரித்தார்த்தம். கூடாழி வெண்கங்கேந்தி கொடியேந்தால் வாராய், நான் மகாபாபங்கள் என்னவனாக இருந்திருக்கேன், எங்க இதுல நீ வரணும் எப்படி வரணும் அப்படின்னா கூறாழி வெஞ்சங்கேந்தி அப்படியே ரொம்ப ரொம்ப கூறாக இருக்கிறது தீக்ஷணமாக இருந்திருக்கிற திருவாழியை நீ கையில சமர்ப்பிச்சுண்டு அந்த வெள்ள விளையில் இருந்திருக்கிற பாஞ்சஜன்யத்தையும் கையில சமர்ப்பிச்சுண்டு நீ வரணும் அப்படின்னு சொல்ற, நாம எப்படி கேட்கிறோமோ அப்படி வரையறா அப்படிதான் அப்படின்றது. பூஷணான்யாயுதானி இங்க சொன்ன ஒவ்வொன்றுமே ஆழ்வார்கள்லாம் எப்படி பாரித்தாளோ, ஆச்சாரியாள்லாம் எப்படி பாரித்தாளோ அப்படிதான். பரிதன பரிதர்ஹா
இந்த பரிஜனங்கள் நித்தியதூரிகள் அடியார் குழந்தைகளோடு என்று கூடுவதென்று நாம் சொல்றது அதுக்காக ஒரு பரிஜனம். இப்படி எல்லாத்தோடும் இருக்கு. இதுவரைக்கும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கோம், ஒரு பாதத்துக்கு தான் அப்போ செஞ்சிருக்கோம். எம்பெருமானுக்கே ஏற்பட்ட குணங்கள் ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்வரி இப்படின்னா சொல்லக்கூடிய குணங்கள் பிரபர குணகணாச்ச ஞான சக்தியாதயஸ்தே. அது மாத்திரம் இல்லையா, சௌசல்யம் வாசல்யம் மாதுரியம் கிருப்ப சௌஹார்தம் இப்படி சௌலபியம் இப்படி எத்தனையோ குணங்கள். இதெல்லாம் சுவாமி தேசிகன் நாராயண சப்தத்துல அனுசந்திக்க வேண்டிய குணங்களாக துவயாதிகாரத்துல சாதிச்சிருக்க. அந்த குணங்கள்லாம் அவருக்கு இயல்பாக இருக்கக்கூடியது, அதை போய் ஆச்சரியார்த்தம் சகர்த்தான்னு எப்படி சொல்ல முடியும்? பெருமானுக்கு இருக்கிற ஞானம் என்ன பண்றது, நம்மளாம் அஜ்ஞானாக ஒன்னும் தெரியாதவாளாக இருந்திருக்க நம்மையும் அவருக்கு இருக்கிற ஞானம் நம்ம ஆண்ட நம்மையும் அவர் விஷயமாக தெரிஞ்சுக்கும்படியாக பண்றது, அதுக்காக பெருமான் ஞானம். சக்தி என்ன, அசக்தாளுக்கு ஆசிரியமாக இருக்கிறவர் பெருமாள் தான் காண்பிக்கிறதுக்காக தான் அந்த சக்தி அவரிடத்துல இருந்துருக்கு. மத்தியோகம் பண்றதுக்கு நம்ம எல்லாம் அசமர்த்தாளாக இருந்துருக்கோம், அந்த ஸ்தானத்துல நான் இருக்கேன்னு அந்த சக்தியை காண்பிக்கிறவர். அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் சொல்லி சொல்றான். பெருமாளுக்கு க்ஷமான்ற ஒரு குணம் இருக்கு. அந்த க்ஷமான்ற குணத்தை நாம நினைச்சோம்னாக்க நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தா கூட சாபராதாரால இருக்கிற வாழ்க்கெல்லாம் பரவாயில்ல, பெருமாளுடைய க்ஷமான்ற ஒரு குணம் இருக்கே இதனால நம்மளுடைய நம்மள மன்னிச்சிருவே, இதுக்காக தான் பெருமாள் அந்த க்ஷமான்ற குணத்தை அவர் பெற்றிருக்கிறார். இருக்க இருக்கின்றது தய, தயன்னாக்கா என்னன்னா பரதுக்க நிராகரண ஜிச்ச, பிறர்படும் கட்டத்தை பார்த்து அதை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது தான் அந்த கிருபை. இது என்ன இருக்குன்னா நாம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் பெருமாள் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கடிச்சிருவேன்ற ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்காக அந்த கிருப்பையே பெருமாள் அதை குணமாக பெற்றிருக்கிறான். வாத்சல்யம் அந்த தோஷம் பாராமல், அதுதான் வாத்சல்யம்னு சொல்றது. தோஷம் பண்ணுவாளுக்கெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் நம்ம தோஷம் அவர் கண்ணுக்குள்ள படாது, ஆகையெல்லாம் நம்ம நேர போய் பெருமாளை சேவிக்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்படுவதற்காக அந்த வாத்சல்யத்தை சொல்லியிருக்கார். சீலம் மகத்துவ நீச்ச நிரந்தரண சம்ஸ்லேஷன், பெருமாள் நம்மள ஒருத்தரா வந்து இருந்தான்னு வந்தேன்னாக்க கூட அவர் சங்கச்சக்கரத்துக்கு தான் பண்ணியிருந்து நாம தூர 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 தான் போவோம். நானும் உங்களை ஒருத்தன்னு சொன்னா அவர் நாமெல்லாம் ஒட்டிக்க மாட்டோம், தூர தூரம் போவோம். ஆனா அப்படி இல்லை, நம்மளே ஒருத்தர் நம்மளோட ஒருத்தரா இருந்துருக்கேன்னு சொல்லிச்சு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய குணம் அவருடைய சௌசீல்யம். ஆர்ஜவம் நேர்மை, நம்மளாம் குட்டில புத்தியோட இருந்துருக்கோம், பெருமாளுடைய நேர்மையான ஒரு தன்மை நம்மளையும் ரட்சிக்கும்ன்றது தெரியப்படுத்துறதுக்காக. சௌஹார்த்தம் திட்டஹிருதையாளா இருக்கிறவாளுக்கு ராவணம் மாதிரி எதுவா ராவண சுயம்ன ராவணமே வந்தான்னா கூட நான் ரட்சணம் பண்றேன்னு சொல்லியிருக்கிறதுனால அப்படிப்பட்ட திட்டஹிருதையாளா இருக்கிறவாளும் கூட அணுகுவதற்கு ஒரு ஏற்றதாக இருக்கக்கூடியது. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மார்த்தவம் மிருது, இப்படி பெருமாளை சேவிச்சுருக்கவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய மார்த்தவத்தை பார்த்து அவரை விட்டுட்டு போகவே கூடாதுன்னு நினைக்கிறவாளா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இது எத்தனையோ குணங்கள் இருக்கு. இது ஒண்ணு சொல்றதுக்கு எனக்கு சமயம் போறது. பிரபர குணகணாக்க ஞான சக்தியாக, இப்படி இத்தனை குணங்களும் யாருக்காக நீ பெற்றிருக்க என்று கேட்டா அந்த தேவபெருமான் பெற்றிருப்பது ஆசிரிதார்த்தம் சம்சிதார்த்தம் சக்கர்த்தா அப்படின்னு இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் இங்க லோகத்துல அனுபவிச்சுருக்கிறது, இங்க போகத்துல அனுபவிச்சுருக்கிறது, அச்சையில அனுபவிச்சுருக்கிறது, இதெல்லாம் அதை பத்தி பரவாயில்ல. பரமபதம்ன்றது பெருமாளுக்கே ஏற்பட்டது, சுபபத்தமா இருக்கிறது. அந்த பரமபதமும் ஆசிரித்தார்த்தம் கேட்கறதான்னு சொல்லுவேன். இது என்னடா, இது ரொம்ப சந்தேகமா இருக்க, இது எப்படி கூட இருக்குமோன்னா
வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே. இப்படி ஒரு சீமைக்கும் போன்ற ஒரு தேசம் இருந்திருக்கு. இது அப்ராகிருதமான ஒரு தேசம், சுத்தத்துவமயமான ஒரு தேசம் இருக்கு. இந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நித்திய யுவாவா இருந்திருக்கான். எப்பவும் பசி பிணி மூக்குன்றதெல்லாம் இல்லாதவாளாக இருந்திருக்கான். அகர்மவிஸ்தியாளாக இருந்திருக்கான். அங்க இருக்கிறவாளுக்கு யாருக்குமே கர்ம சம்பந்தம்ன்றதே கிடையாது. சதா பசியந்தி சூரியகான்னு எப்பவுமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருந்திருக்கான். அப்பேற்பட்ட தேசத்தை நீங்களும் பாருங்கன்றதுக்காக அந்த தேசத்தை பெருமாள் பரமபதம அண்டானி அப்படின்னு. இந்த அண்டங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கிரீடையில அவருடைய விளையாட்டுல சிருஷ்டி பண்ண ஒரு விஷயம். யாருக்காக இவ்வளவு எண்ணத்துக்கு போகணும்? ஆத்ம தேகா, இந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகம் பரமபதத்துல இருக்கிற வாழ்க்கை சவ்யம் பாதம் பிரசாதியன்னு சொல்லி அந்த பெருமாள் ஒரு காலம் முடிச்சுண்டு ஒரு காலம் நீட்டிண்டு ஆதிசேஷன் மேல எழுந்துறதுக்கு சேவிக்கிறதுக்கு ஒரு பரம பௌக்கியமா இருக்கும். அவளுக்காக சேவிக்கும் சத்துல அப்படி சேவை சாய்க்கிறேன். இங்க தனக்கு தினந்தன சமூகம் இவாள்லாம் இருக்காளே, இப்படிப்பட்ட இந்த மகான்களுக்கு எல்லாம் சேவை சாய்க்கிறதுக்காக வியூகாவதாரமாக சேலம் தீபத்துல வசிக்கிறவாளுக்காக திருப்பார்க்கடல் மேல, திருப்பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல பெருமாள் பக்தன் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சேவை இந்த ராமகிருஷ்ணாந்தி அவதாரங்கள். இது அந்த விபவ காலத்துல இருந்தவாளுக்காக தேவைக்கு ஒரு தேவர் பகரவர் போன்றவாளுக்கு எல்லாம் தெரிவிக்கிறதுக்காக அந்த காலத்துல இருந்தவாளுக்கு. நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்காக இன்னைக்கும் அர்ச்சாவதாரத்துல சேவை சாச்சின்றிருக்கு. இப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம் எல்லாமே கருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் யாருக்காகனா அவருக்கும் என்னைக்காக சம்ஸ்கிருதா அப்படின்னு இவ்வளவு என்ன சொல்லிட்டு போறங்கோ பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் உள்பட அதுவும் ஆசிரிதாளுக்கு தான் அப்படின்னு. திவ்யாத்ம ஸ்வரூபம் அவருக்கு தானே இருக்கும் அப்படின்னு. இந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிச்சுமானாக்கா நிலவு தன்றலை போல இருந்திருக்கும். நான் தன்றல் காப்பாடிச்சாக்க எப்படி போக்கியமா இருந்திருக்கும்? அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் ஆசிரிதாளுக்கு எல்லாம் போக்கியமாக இருந்திருக்கும். அப்படி சகலமேதத்தை பெருமாளுக்குன்னு புரிஞ்சு நாம் நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொன்றுமே அவர் தனக்காக வச்சுக்கல, எல்லாமே ஆசிரியர்கள் அண்டினவர்களுக்கு அந்த பாகவதர்களாக இருந்திருக்கிறவர்களுக்கு அவரையே மனத்தில் இருக்கிறவர்களுக்காக அந்த தேவ பெருமாள் இத்தனை பரிஜனங்கள் பரிபரகம்னு சொல்லக்கூடிய சத்திர காமராஜிகள் ஆயுதங்கள் திவ்யாயுதங்கள் பூஷணங்கள் பெருமானுடைய குணங்கள் எல்லாவற்றையும் ஆஸ்திரிதார்த்தம் இவர்களுக்காக அவர் சக்கர்த்தா அவர் ஆசிரியர்காக ஆக்கிக்கார். மொத்தமே தனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் உங்களுக்காக தான் நான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அது பேர்னு ஆழ்வானுடைய அனுபவம். அப்பேற்பட்ட அந்த தேவபெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சு இப்படி அந்த திவ்யாயுதங்களோடையும் திவ்யாபரணங்களோடையும் பரிஜனங்களோடையும் அந்த தேவ பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திகேயன் மகாணி கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.